உலக பொதுமறை பகுதியை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழின் நிகழ்ச்சி உடாக நிகழ்ச்சி. அடுத்து வந்து இறைசிந்தனை பகுதிகள் வரப்போகின்றது. அதற்கு முதலில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு தலைப்பின் ஊடாக வணக்கம் தமிழின் நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நகர்த்தி செல்வது வழக்கம். அதே போன்று இன்றும் வந்து நாங்கள் ஒரு தலைப்பின் ஊடாக பேசப்போகின்றோம். அதாவது அது என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து நாங்களாகவே இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. பொதுவாக வந்து ஒரு ஆடை எனக்கு பிடித்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆடை வந்து மற்றவருக்கு பிடித்திருக்காமல் இருக்கும். அந்த ஆடை என அணிந்து போகும் பொழுது வந்து அவர் சொல்லுவார், உனக்கு இது நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நான் எனக்கு பிடித்திருக்கிறது, எனவே நான் அந்த ஆடையை அணிவேன். அதாவது எனக்கு என்ன விடயம் பிடித்திருக்கிறதோ அது வந்து நன்மையை தரக்கூடியது என்று சொன்னால் நான் வந்து மற்றவர்கள் சொல்லை வந்து கேட்கக்கூடாது. எனக்கு என்ன விடயம் பிடித்திருக்கிறதோ அதை வந்து நான் செய்ய வேண்டும். அது வந்து மற்றவர்களுக்கு பாதகமாக இருக்காமல் இருந்தால் அது நன்மையை தான் லட்சியம். நாங்கள் வந்து சுயமாக இருக்க வேண்டும். யார் முன்னாலையும் வந்து நாங்கள் அதாவது அடிபணியக்கூடாது. அதே நேரத்தில் வந்து யார் முன்னாலையும் வந்து நாங்கள் நடிக்கக்கூடாது. பொதுவாக வந்து சொல்லுவார்கள், மனித மனம் வந்து பச்சோந்தி போல வந்து ஒவ்வொருத்தர் முன்னால் வந்து நடிக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் சுயமாக இருக்க வேண்டும், நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் நாங்களாக இருந்தால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. எனவே நாங்கள் சுயமாக இருக்க வேண்டும் என்பது பற்றி பல விடயங்கள் வந்து இன்றைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் வந்து கலந்துரையாடப் போகின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி இறை சிந்தனை பகுதி, இணைந்து கொள்வோம். பத்மாசனஸ்தாம் விபுலகிரிதலீம் பத்மவத்ராஜதாட்சீம் கம்பீரா வர்த்தனாபிஸ்தனபிரணமிதாம் சுப்ரவஸ்த்ரோத்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசதி க்ருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசுகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் இனிதே நிறைவேற இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் குருவானவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. சைவ மக்களுடைய வாழ்விலே இந்த இறை வழிபாடு என்பது இந்த வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருப்பது. நாம் அதிகாலையில் எழுந்து காலைக்கடைங்களை முடித்து ஆசார சீரராக வீட்டிலே சுவாமி அறையிலே சாம்பிராணி தூபமிட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடுகள் செய்வதும், ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆலயங்களிலே சென்று வழிபடுவதும் நம்முடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருப்பது இந்த ஆலய வழிபாடு என்பது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று போற்றப்படுவது. அந்த வகையில் இந்த ஆலய வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது நாம் நம்முடைய சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததிக்கும் எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் கலாச்சார உடைகள் அணிந்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். நாம் தமிழர்கள் சைவ சமயத்தவர்கள்
எங்களுக்கு இன்னொரு கலாச்சாரம் இருக்கிறது, கலாச்சார உடை இருக்கிறது, ஆலயங்களுக்கு இவ்வாறு தான் போக வேண்டும் என்கின்ற இந்த கலாச்சார உடைகளை, அதனுடைய விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு நாம் எடுத்து இயம்புகின்றவர்களாக இந்த கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். அப்பா வேட்டி அணிந்து சென்றால்தான் பிள்ளையும் வேட்டி அணிந்து செல்வார். அப்பா ஷர்ட் போட்டு கல்ச்சட்டை போட்டு கோட் சூட்டு போட்டு அப்பா கோயிலுக்கு போனால் இவ்வாறு தான் கோவிலுக்கு போக வேண்டும் என்று அந்த பிள்ளையும் கோட் சூட் போட்டு தான் கோவிலுக்கு புறப்படும். அம்மா ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது திருமணமான சுமங்கலிகள் நாகரீக உடைகளை தவித்து கொள்ள வேண்டும். பட்டு சேலை அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். கன்னி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த நாகரீக உடைகளிலே ஆலய வழிபாடுகளை தவித்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளான பாவாடை தாவணி அணிந்து ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது ஆழ்பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த இறை வழிபாட்டிலே நம்முடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கின்ற பொழுது இறையருள் நிச்சயமாக நமக்கு கிடைத்து நாம் எது எதையெல்லாம் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோமோ அவையெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இறைவனுடைய பரிபூர்ணமான திருவள்ளான் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே நாம் இறையருளை பற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்தன் மங்களாணி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். நாம் புனித வாரத்திலே எங்களுடைய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வின் இறுதி கட்டங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த இறுதி நிகழ்வுகளிலே ஒன்று ஆண்டவர் இயேசு தாம் அன்பு செய்த நட்பை பகிர்ந்து கொண்ட இந்த இயேசுவினுடைய ஒரு விதத்திலே சீடர்களாக விளங்கிய மார்த்தா மரியா லாசர் என்பவர்களுடைய இல்லத்திலே உணவு அருந்துகின்றார். அப்பொழுது மரியா, மகதலே மரியா, அவர் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய காலடிகளை விலையுயர்ந்த நறுமணம் கொண்ட தைலத்தினாலே அதை பூசிக்கின்றார், தன்னுடைய கூந்தலாலே துடைக்கின்றார், பாதங்களை முத்தமிடுகின்றார், தன்னுடைய அளவு கடந்த அன்பை அங்கு காட்டுகின்றார். அந்த வீடு முழுவதும் இந்த நறுமணத்தினாலே மூழ்கி இருக்கின்றது. இவ்வளவு விலை உயர்ந்த இந்த நறுமணத்தை, இந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே ஏன் பூசுகின்றாள் என்று சொல்லி அங்கு இருந்த சீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் கரியோத்து குறை கூறுகின்றார், குற்றம் காணுகின்றார். இந்த விலை உயர்ந்த நறுமணத்தினுடைய பெருமதியை ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்று சொன்ன பொழுது நற்செய்தியாளர் கூறுகின்றார், அவன் ஒரு கள்வனாக இருந்தான் என்று சொல்லி. ஏனென்றால் பொது பணத்திலே அவன் திருடுவது உண்டு என்று சொல்லி, காசுக்கு அவன் பொறுப்பாக இருந்தாலும் அந்த காசினுடைய அதற்கு அவன் பிரமாணிக்கமாக இருக்கவில்லை. அவனுடைய மனம் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கின்ற ஒரு தூய அன்பினாலே அவன் அன்பு செய்யவில்லை, மாறாக இறைவனையும் ஏமாற்றலாம் என்று
தன்னுடைய எஜமானையும் ஏமாற்றலாம் என்று தன்னுடைய இந்த பணத்தை கொடுத்திருக்கின்ற பொறுப்பதிகாரிகளையும் ஏமாற்றலாம் என்று சொல்லி ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கின்றான். இங்கு இரண்டு கதாபாத்திரங்கள் இயேசுவோடு தங்களுடைய நல்லுறவை ஏற்படுத்த வேண்டுமென்று பயணிப்பது போல, ஒரு புறம் மரியா, அவள் உண்மையாகவே தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் மரியா ஒரு பலவீனமானவளாகவும் பாவம் புரிகின்றவளாகவும் தன்னை அவள் ஒத்துக்கொள்வதனாலே பரிகாரம் செய்வதற்கு அவள் ஆண்டவருக்கு பூஜை செய்கின்றாள். ஆண்டவருக்கு மதிப்பு மரியாதையை செய்கின்றாள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றாள். இந்த ஆண்டவர் மீது அவள் நம்பிக்கை வைக்கின்றாள். மறுபுறம் இந்த யூதாஸ், அவன் பணப்பித்தனாக இருந்தான். இந்த இயேசுவை காட்டி கொடுப்பதனாலும் தன்னுடைய தனக்கு பணம் வருவாய் இருக்கும் என்று சொல்லி பணப்பேய் பிடித்தவனாக இருக்கின்றான். அநீத முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடாத்துவதற்கும் காட்டி கொடுப்பதற்கும் தயங்காமல் இந்த இயேசுவுக்கு துரோகம் புரிகின்ற ஒரு மனிதனாக, அன்புக்கு மாறாக துரோகம் புரிகின்ற மனிதனாக அவன் இருக்கின்றான். இந்த யூதாஸ் கரியோத்து இந்த தூய்மையான அன்பினுடைய வெளிப்பாடான இந்த அவளுடைய மரியாதையை, அவளுடைய சடங்கை, அவள் ஆற்றுகின்ற அந்த அன்பின் வெளிப்பாட்டை அவன் குறை கூறுகின்றதன் நோக்கம், அவனுக்கு பணத்திலே ஆசை இருந்தது. இறைவனுக்கும் இறைவனுக்கும் பணத்திற்கும் நாங்கள் ஊழியம் புரிய முடியாது என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த இயேசுவை காட்டி கொடுக்கின்றவர்களாக விளங்குகின்றவர்கள் எவ்வளவு தூரம் இயேசுவுக்கு, கடவுளுக்கு முரணான சக்திகளிலே அவர்கள் தங்களுடைய இதயத்தை வைக்கின்றார்களோ, அதைத்தான் தங்களுடைய கடவுளாக, பணம்தான் தங்களுடைய கடவுளாக, அதிகாரம்தான் தங்களுடைய கடவுளாக, செல்வாக்குத்தான் தங்களுடைய கடவுளாக, அல்லது தங்களுடைய சுகபோகங்கள் தான் தங்களுடைய கடவுளாக கருதுகின்றவர்கள் யூதாசுடைய மனநிலையை ஒத்தவர்களாக இருக்கின்றார்கள். இங்கு நாங்கள் மரியாவினுடைய மனநிலையை தாங்கி இந்த மகதல மரியா எவ்வாறு தன்னுடைய குற்றங்குறைகளையெல்லாம் ஒப்புக்கொண்டு அவள் அந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்கின்றவராக, அதனூடாக இறைவனை மென்மேலும் அன்பு செய்ய விரும்புகின்றவராக, அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றவராக, அங்கு அதற்கு அவளுக்கு தாராள மனம் இருக்க வேண்டும். அவள் தன்னுடைய சொத்தை, அதாவது தன்னிடம் இருக்கின்ற பணத்தை அவள் தியாகம் செய்து இறைவனுக்கு கொடுக்கின்றதாக, இறைவனுக்கு பூஜை செய்கின்றதாக, இறைவனுக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்றவளாக தன்னுடைய அன்பையும் தன்னுடைய ஆதரவையும் தன்னுடைய விருப்பத்தையும் அங்கு தெரிவிக்கின்றாள். இவ்வாறு நாங்கள் இந்த தூய அல்லது புனித வாரத்திலே இருக்கின்ற நாம் இந்த மகதல மரியாவினுடைய மனநிலையை தரித்தவர்களாக இறைவனுக்கு அருகாமையிலே நெருக்கமாக செல்லுவதற்கு எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் பரிகாரம் செய்து ஆண்டவரிடம் செல்லுகின்ற பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, பெற விரும்புகின்றவர்களாக, திருந்தியவர்களாக நாங்கள் ஆண்டவரிடம் விரைந்து செல்லுவோமாக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள், ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள், இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒருபொழுதும்
குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத் சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள் என்றால், இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைவிமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனை மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிகப்பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரி மிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனை மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.